தோத்தது வந்து பாகிஸ்தானாக இருந்தாலுமே கூட போகிற போக்கில் பார்த்தீங்கன்னா இந்தியனிய வம்பலத்தை அசிங்கப்படுத்தியிருக்காரு அக்தரு. பாகிஸ்தானுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையே நடந்த ஃபைனல் மேட்ச்சு உண்மையிலே ரொம்ப ஒர்த்தான மேட்ச்சுங்க. ரொம்ப சப்பையெல்லாம் மேட்ச் முடியலை. பாகிஸ்தான் வந்து 137 அடிச்சிருந்தாலுமே கூட ஒரு 15 ஓவர் 16 ஓவர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா யார் ஜெயிப்பாங்க அப்படின்னே வந்து சொல்ல கணிக்க முடியாது. அந்தளவுக்கு வந்து செம்ம டஃப் கொடுத்துருப்பாங்க. உலகத்திலே பெஸ்ட்டான பவுலர்ஸ் வந்து பாகிஸ்தான் கிட்ட வந்திருக்காங்க. செம்ம அட்டாக் வந்து கொடுத்தாங்க. பட் இருந்த போதிலுமே கடைசியில் மேட்ச் வந்து இங்கிலாந்துக்கு ஃபேவராக முடிஞ்சிருச்சு. இங்கிலாந்து அணி வந்து 5 விக்கெட் வித்தியாசத்தில் ஜெயிச்சு T20 வேர்ல்டு கப்பை 2வது முறையாக வந்து கைப்பற்றியிருக்காங்க. இப்போ பாகிஸ்தான் தோத்த பிறகு வந்து அக்தர் வந்து பேசியிருக்காரு. அக்தர் எப்போதுமே சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கக்கூடியவர். அவர் சொல்லும் பொழுது வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு வந்து சகஜம்தான். பாகிஸ்தான் பிளேயர்ஸ் வந்து நல்ல எஃபர்ட் வந்து கொடுத்தீங்க, முடிஞ்ச வரைக்கும் போராடினீங்க, ஸோ ஓகே தோத்துட்டோம் அவ்வளோதான், இதை நம்ம வந்து கடந்து வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசியிருக்காரு. கூடவே பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து இங்கிலாந்துக்கிட்ட வந்து 1 விக்கெட் கூட வந்து எடுக்க முடியாமல் ரொம்ப மோசமாக வந்து தோற்றுருப்பாங்க. அந்த மாதிரிலாம் நம்ம வந்து தோக்கலை. ஸோ முடிஞ்ச வரைக்கும் போராடி தான் நம்ம வந்து தோற்றுருக்கோம் அப்படின்னு போகிற போக்கில் இந்தியாவே வந்து சைடில் வந்து இழுத்து பார்த்தீங்கன்னா அக்தர் வந்து பேசியிருக்காரு. நன்றி.